இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஐஸ் வந்துடுங்க உங்களுக்கு. ஓகே இப்போ பாருங்க, இன்ஸ்டன்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு இதெல்லாம் லிமிட்டட்னு ஏதாவது இருக்கா நான் இந்த மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டாக போடுறேங்க உங்களுக்கு. ஓகே இங்கே பாருங்க, ஜஸ்ட் அதே மாதிரி தான். இங்கே பாருங்க வெங்காயம் எப்படி வந்து விழுகுதுன்னு பாருங்க. நான் இன்னொன்று போடுங்கண்ணா, இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து விழுகுதுன்னு பாருங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க, கண்ணு எரியுது அதே எரியுது இது எரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்க இது எவ்வளோ ஸ்லைஸாக வந்திருக்குன்னு பாருங்க. நாங்கள் இப்போ சுத்த ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே ஓ அவ்வளோதானா? ஆமாம் ஆமாம் பா, ஈஸியான DINESH INDUSTRIES கோயம்புத்தூர்லங்க, பீலமேடு, காந்தி மாநகர், ஸ்ரீராம் நகர், 4th ஸ்ட்ரீட்ல இருக்குங்க நம்மளது. ஓகே எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து 2008 ல இருந்து நம்ம இருக்குங்க உங்களுக்கு. ஓகே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து கஃபே ஓபன் பண்ணாங்க, ரெஸ்டாரன்ட், ஹோட்டல், சோ இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகே அக்சஸரீஸ் எல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? அக்சஸரீஸும் நம்ம கிட்ட இருக்குங்க உங்களுக்கு. சோ கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா டைரக்டா வந்து அவங்களோட தேவைக்கு என்னமோ அதுபடி நம்ம பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. ஓகே மினிமம் என்ன பட்ஜெட்ல இருந்துனா இருக்கு? ஆனா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 சம்திங்ல இருந்து உங்களுக்கு இருக்கு. வெறும் 1000 ரூபாய். 1000 ரூபாயில இருந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்து கூட பிசினஸ் பண்ணலாம். 1000 ரூபாயில இருந்து உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு. அவங்களுக்கு என்ன கஸ்டமரோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம பிசினஸ் கஸ்டமரோட கெபாசிட்டி எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமா அது நம்ம சஜஷன் பண்ணலாங்க உங்களுக்கு. கஸ்டமர் எப்படி வந்து ரோட் சைடு பிசினஸ் பண்றாங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி சஜஷனுங்க. கடை மாதிரி வச்சிருக்காங்கனா கடையில வச்சு அத பண்ணுங்க. சோ நம்ம எப்படி கஸ்டமர் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கலாங்க உங்களுக்கு. ஓகே சூப்பர். நான் இப்போ ரொம்ப லாங்ல இருந்து இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி எல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம கஸ்டமர் வந்து டிரான்ஸ்போர்ட்ல கேட்டாலும் நம்ம அனுப்பி வச்சிரலாங்கனா பேமெண்ட் பண்ணாத அனுப்பி விடுவீங்க. நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லங்க. சோ பேமெண்ட் பண்ணாங்கனா நமக்கு வந்து டைரக்டா நம்ம கஸ்டமருக்கு அனுப்பி வச்சிரலாங்க. ஓகே சூப்பர். நான் இப்போ பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு, அது எப்படி யூஸ் பண்றது எல்லாமே டெமோ சரி, அதே மாதிரி பிரைஸ் எல்லாமே வீடியோல பார்த்தலாங்களா? ஓகேங்களா. ஓகே இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறானா, சப்ஸ்கிரைப் பண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஐஸ் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே இப்போ பாருங்க இன்ஸ்டன்ட்டா ஆட்டோமேட்டிக்கா ஐஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்க. நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். ஆமா ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் லிமிட்டட்னு ஏதாவது இருக்கா நான் இந்த மிஷின் ஆன் பண்றதுக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. நான் இது என்ன மிஷின்? அது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ ஃபிளேக் ஐஸ் மிஷின். உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் வந்துருங்க. நமக்கு வந்து ஸ்பீடு வேரி பண்றதுனால பண்ணிக்கலாங்க. 1-10 வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லைவ் டெமோ போட போறோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் ரெண்டு வந்துருங்க உங்களுக்கு. நம்ம வந்து இப்ப சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துருக்கோம். நம்ம என்ன பிளேவர் வேணாலும் இதுல வந்து பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. ஐஸ் எது வேணுமே இது பண்ணி என்ன பிளேவர் போறோமோ அது இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஐஸ் வருங்க. இது கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம இந்த வந்து டைட் பண்றதுக்காக இதுங்க. சோ டைட் பண்ணிட்டு இது பண்ணோம்னா இப்ப நம்ம இதை கவுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வராதுங்க உங்களுக்கு. இதுக்குள்ள ஒரு பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அதுல வந்து இது லாக் ஆயிரும் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம இதுக்குள்ள போட போறோம். ஜஸ்ட் அவ்வளவு ஃபிட் பண்ணா ஓகே. ஆமா ஃபிட் பண்ணா போதுங்க உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்னா ஓகே. ஸ்பீடு வேரி பண்றாங்க. ஓகே. சோ நமக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ சோ அந்த ஸ்பீடு வரைக்கும் நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஓ ஸ்பீடு பண்ணா இது கொஞ்சம் ஸ்பீடா சுத்துங்களா? இது ஆமா, இப்போ நான் ஸ்லோ பண்றேன். ஓகே. ஓ தெரியும் நினைக்கிறேன். ஓ அட்ஜஸ்டபிளா இருக்கு. ஆமா ஆமா, ஸ்பீடு வேணா ஸ்பீடு அட்ஜஸ்டபிள் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. இதுல நம்ம எப்படி வேணாம்னு எந்த எந்த ஃப்ளேவர் வேணாலும் நம்ம எந்த ஃப்ளேவர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. நான் இது மிஷினே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. ஆமா ஆமா, இது புது மாடல் நமக்கு. ஓகே நான் ஸ்லோவில் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ நல்லா தெரியும். மினிமம் எவ்வளோ நேரம் நான் ஆகும் இது? ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் நான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. உங்களுக்கு சின்ன சிதாது. ஓகே இது தொடர்றதுனால ஒன்றும் ஆகாது? ஒன்றும் ஆகாதுங்க நமக்கு. ஓகே பாருங்கள் பேச பேசவே ஐஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் ஐஸ் வருது. அப்பா என்னண்ணா ஈஸியான விளையாடுறது, ஜஸ்ட் தண்ணி மட்டும் தான் போட்டுருக்கிறோம். ஆமாம். ஓகே இதில் நம்ம என்ன ஃப்ளேவர் வேணாலுமே மிக்ஸ் பண்ணி ஃப்ளேவர் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓப்பா இங்கே பாருங்கள் ஈஸியான விளையாடுறது, சூப்பராக இருக்குது. ஐஸ் நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மிஷின் வாங்கினாவே போதும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஷின் வாங்கினா போதும். உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த ஃப்ளேவராக இருந்தாலுமே எந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளேவர் போட்டுக்கலாம்.
இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அழகாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அங்கே பாருங்கள். ஆனால் இது ரேட் என்னென்னா வருது ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45+ டேக்ஸ் வருங்க உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருங்கண்ணா. நான் வெங்காயம் போட போகிறேன், ஆனால் வெங்காயம் போடுங்க. ஒவ்வொன்றா எடுத்து போடலாமா இல்லை எப்படி வேணால் போட்டுக்கலாமா? அப்படியே போட்டுக்கலாங்கண்ணா, நமக்கு அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கலாங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டாக போடுறேங்க உங்களுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் வெங்காயம் எப்படி வந்து விழுகுதுன்னு பாருங்கள். நான் இன்னொன்று போடுங்கண்ணா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து விழுகுன்னு பாருங்கள். ஒரு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க, கண் எரியுது அதே எரியுது இது எரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ ஸ்லைஸாக வந்திருக்குன்னு பாருங்கள், சின்ன சின்னதாக பாருங்கள். பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கோசை எவ்வளோ சீக்கிரத்தில் கட் பண்ணுவது பாருங்கள். அப்பா இங்கே பாருங்கள், வச்சு ப்ரெஸ் மட்டும் பண்ணாவே போதும். இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிளேடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 பிளேடு வரைக்கும் வச்சிருக்காங்க. துருவல் ஒரு மாடல், ஓ துருவல் வேறு மாதிரி துருவல் எடுத்துக்கலாம். துருவல் இதான் துருவலுங்க, துருவலே சின்ன சைஸுங்க, அதில் இதிலே சின்னது. இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், எல்லாமே ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட போகிறோம். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் போடுறோம். இங்கே பாருங்கள் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்பா எவ்வளோ ஸ்லைஸாக வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 போட்டால் 3லேயே பாருங்கள் எத்தனை ஸ்லைஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் சின்ன சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, பிளேடு இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லைஸாக வேணும் அப்படின்னாலே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் அதேமாரி தான் 3 போட்டிருக்காரு, ப்ரெஸ் பண்ணியாச்சு. அப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருதுண்ணு பாருங்கள், அவ்வளோதான் கிட்டத்தட்ட 4 போட்டோமாண்ணா. 3 துண்டு போட்டிருக்கோம் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் இந்த மிஷினோட ரேட் என்னென்ன வருது? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வருங்கண்ணா. மிஷின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு வந்துருங்க உங்களுக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கோம். ஒரு பிளேடு ப்ரைஸ் என்னென்ன வருது? தனியாக பிளேடு வந்து 1400 வருங்க. 1400. ஆமாம். ஓகே, மொத்தமாக எத்தனை பிளேடுங்கண்ணா இருக்குது நம்மக்கிட்ட? ஆனால் ஒரு 12 பிளேடுக்கு மேலே இருக்குதுங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு ஓகே கொஞ்சம் சின்னதாக வேணும், சின்னதாக பெருசாக வேணாலும் பெருசாக. ஒரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா 1.2 இருக்குங்க, 3mm இருக்குது, 6mm இருக்குது, 10mm இருக்குது, 14mm இருக்குங்க. ஓகே, கிரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 4mm இருக்குது, 6mm இருக்குது, 8mm இருக்குங்க. ஓகே, ஸோ இது மாதிரி டைசரில் பார்த்தீங்கன்னா 10mm இருக்குது, 14mm இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு வாரண்டி எப்படின்னா கொடுத்துட்டு இருக்கு? 1 இயர் வாரண்டி வருங்க மோட்டருக்கு. ஓகே, மோட்டருக்கு மட்டும் 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி வருங்க. என்னன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் இது டிஃபன் பாக்ஸ் இல்லைனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஜூஸ் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேரியன்ஸ் இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி இருக்குங்க, அலுமினியம் பாடி இருக்குங்க, ஸ்மால் சைஸ் இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்துடலாங்களா? டெமோ பார்த்துடலாங்களா? ஓகே பாருங்கள், இப்போ ஜூஸர்னு சொல்கிறாரு, பட் ஜூஸர் எப்படி பார்த்தா டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் டெமோ காட்டிடுங்க, ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஓ சவுண்டு அந்த அளவுக்குலாம் வராது வராது வராதுண்ணா உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து தோல் உரிக்க வேண்டியது இல்லைங்க, பார்த்து இந்த மாதிரி வந்து ரெண்டாக வெட்டின மட்டும் போடுங்க. வெட்டிட்டு நம்ம இதை வந்து மேலே வந்து வெச்சா போடுங்க. ஓகே, மேலே வந்து வெளியில் வந்து தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமாம் ஆமாம், நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா போதுங்க உங்களுக்கு. ஓகே, சப்போஸ் இதில் சீடோடு இருந்ததுன்னா என்ன பண்றதுங்க? சீடு தனியாக வந்துடுங்க, வேறு ஜூஸ் மட்டும் தான் உங்களுக்கு இறங்குங்க உங்களுக்கு. ஓகே, ஜூஸ் மட்டும் தான். ஆமாம் ஆமாம், சக்கை ஜூஸ் இது மட்டும் கொட்டை இதெல்லாம் வந்து இதுலேயே நின்றுங்க உங்களுக்கு. ஓகே, நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் மட்டும்தான் கீழே இருக்குங்க. ஓகே, சக்கையுமே வராது? சக்கையுமே வராதுங்க உங்களுக்கு, அது ஃபில்டரில் இருக்கும் உள்ள. நான் உங்களுக்கு ஃபில்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நின்றுங்க உங்களுக்கு. ஓ, ஈஸியான விளையாட்டு இருக்கு. ஆமாம், சப்போஸ் இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போதும், இந்த ஒரு மிஷின் வாங்கினாவே போதும் இல்லைன்னா? ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு சாதுக்குடி அது மட்டும் தான் போடணும். ஆமாம், சாறு வர ஐட்டம் பண்ணணும். ஓகே, மாதுளம்பழம் வேணால் மாதுளம்பழம் போட்டுக்கலாங்க, இந்த சாறு வர 3 ஐட்டம் மட்டும் இதில் போட்டுக்கலாங்க உங்களுக்கு. ஓகே சூப்பர், நான் இங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் ஜஸ்ட் அவ்வளோதான், ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தானே போட்டிங்கன்னா? ஆமாம், ஒரு பழம் போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள் ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் வேணாலும் ஐஸ் போட்டுக்கலாம், இல்லை சக்கரை வேணாலும் சக்கரை போட்டுக்கலாம். ஆனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோங்கண்ணா வருது? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6900 இருக்குங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி இருக்குது, அலுமினியம் பாடி இருக்குது, ஸோ ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேரியண்ட் ஆகுங்க. ஓகே, வாரண்டியெல்லாம் எப்படின்னா கொடுத்துட்டு? 6 மந்த் வாரண்டி வருங்கண்ணா உங்களுக்கு மோட்டருக்கு. மோட்டருக்கு மட்டும் 6 மந்த் வாரண்டி வருங்க. ஓகே சூப்பர்ண்ணா, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்கண்ணா. ஓகே, இது நம்ம எடுத்து தனியாக ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. க்ளீன் பண்ணுறதுமே ஈஸி தான். ஆமாம், டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, கொட்டை எதுவுமே அறப்படாதுங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே இந்த சைடு வந்து. ஆமாம் ஆமாம். ஓகே, உங்களுக்கு சக்கை ஃபுல்லாக இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. ஓகே அவ்வளோதான், இதை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணால்? ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு ஓகே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், தண்ணி இதில் ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் வெளியே வந்துடும். ஓகே, நான் இன்னொரு டவுட், இப்போ தண்ணி ஊற்றி இது க்ளீன் பண்ணுறோம், அதாவது மோட்டருக்கு இதாக? ஆ, மோட்டருக்குலாம் சைடில் மட்டும் ஊற்றினா போதுங்க, மோட்டர் உள்ளே போகாதுங்க உங்களுக்கு. மோட்டர் வந்து கீழே தான் இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ இதெல்லாம் சீல்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம தண்ணி வந்து இந்த சைடில் மட்டும் ஊற்றினா போதும் உங்களுக்கு, நீட்டாக வாஷ் ஆகி வந்துடும். ஓகே, இதுமே நம்ம தனியாக எடுத்துக்கலாங்கன்னா இதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணலாம், தனியாக எடுத்துட்டுமே எல்லாமே தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுன்னு க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லைங்க, தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம.
ஆனால் இது வந்து நான் டீ காஃபி வெண்டிங் மிஷின் தான் உங்களுக்கு. ஜஸ்ட் தண்ணி கேன் மட்டும் மேலே கவுத்துனா போதுங்க உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குங்க, 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆப்ஷன் இதுங்க. ஒரு இதில் ஒரு டீ ஊற்றிருக்கோம், இதில் காஃபி ஊற்றிருக்கோம், காஃபி பவுடர் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் இதை ஆன் பண்ணோன்னே லெஸ் ஹாட்னு வருங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவ் ஹாட் ஷிப்னு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ போடுறேங்க. டீயில் வந்து நம்ம டீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, நமக்கு டீ இப்போ வந்துட்டுருக்குங்க. ஓ, இப்போ வந்து டீ வந்துட்டுருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அதே மாதிரி காஃபி வேணாலே காஃபி வேணால் காஃபியும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு. ஓகே, அது அதாவது டேஸ்ட் வைஸ் எப்படிங்கண்ணா இருக்கும்? ஆனால் டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து பவுடர் வந்து வேரியன் நிறையா இருக்குங்க உங்களுக்கு. நமக்கு 300-500 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணும், நம்ம ப்ரூ வேணால் ப்ரூ எடுத்து போட்டுக்கலாம், இல்லை ஏவிடி வேணால் ஏவிடியோட எடுத்து வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு என்ன இது கம்பெனியோட வேணுமோ அந்த பிராண்டு போட்டு நம்ம போட்டுக்கலாம் நமக்கு. ஓகே, மிஷினுக்கு வாரண்டி எப்படி கொடுத்து? மிஷின் வந்து 1 இயர் வாரண்டி வரும் நம்ம போட்டுருக்கோம் உங்களுக்கு. ஓகே, டெலிவரியெல்லாம் எப்படின்னா கொடுத்துருங்க? டெலிவரி ட்ரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் பண்ணலாங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, சூப்பராங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு, டீ எடுக்கண்ணா. ஓகே ஓகே, ஆனால் ரியலாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் போடுறதோ இல்லை கடையில் போடுறதோ அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. எந்த டிஃப்ரெண்ட்டுமே இங்கே வராது. வராது உங்களுக்கு. சேம் அதே மாதிரி காஃபியும் அதே மாதிரி. காஃபியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா. இந்த ஒரு மிஷின் போதும். மிஷின் ப்ரைஸ் எவ்வளோங்கண்ணா வருது? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து 15,500 ப்ளஸ் டாக்ஸ் வருங்க உங்களுக்கு. ஓகே, இதில் 3 ஆப்ஷன் இருக்குங்க. அது வந்து 18,500 ப்ளஸ் டாக்ஸ். ஓகே, டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறீங்களா இல்லை கஸ்டமரோட தான்? கஸ்டமர் டேரெக்டாக வந்து எடுத்துட்டாங்கன்னா வந்து எடுத்துட்டு போய்க்கலாங்க அவங்க. இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டில் போட சொன்னாங்கன்னா கஸ்டமரோட தான். ஓகே, ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே பண்ணுறீங்க? ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கில் பார்த்துங்க. ஓகேங்கண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் இல்லாத இடம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு தள்ளு வண்டியில் வச்சிருந்தாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலுங்க. ஓகே, கரண்ட் இல்லாமே நம்ம பண்ணலாம். இதில் வந்து 2 வேரியண்ட் வருங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒன்று வரும், ஸ்டீல் ஃபினிஷிங்கில் ஒன்று வருங்க உங்களுக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம இதையும் நம்ம தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து துரு பிடிக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் இதில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்களா? இது இட்டாலியன் அலுமினியம் சொல்லுவாங்க உங்களுக்கு, இந்தால் அலுமினியம் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது துரு பிடிக்காதுங்க உங்களுக்கு. இதில் துரு வேறாது. ஆமாம் ஆமாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது இருக்கு உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து அதே மாதிரி நம்ம பழத்தை வந்து ரெண்டாக வெட்டிட்டுங்க. ஓகே, இதில் உள்ளே வச்சுட்டுங்க. ஜஸ்ட் நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. ஓ, அவ்வளோதானாங்க? அவ்வளோதாங்கண்ணா. ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணவே ஒரு டைம் ஆமாம் ஒரு டைம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு க்ரஷிங் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, சக்கை பார்த்தீங்கன்னா இதில் வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாங்கண்ணா. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு துளி கூட சக்கை வெளியவே வரல, எல்லாமே இதுலேயே வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது நீங்கள் வெளியில் ரோட்டு கடையில் எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போதும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இங்கே அதான், அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணுறாரு. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து என்னங்கண்ணா வருது? 1,600 இருக்குங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, வாரண்டியெல்லாம் இதுக்கு ஏதாவது வாரண்டி இருக்குது? மேனுவல் தான்ண்ணா, இதில் ஒன்றும் வாரண்டி வராதுங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, சூப்பர். வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு. இதுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஆகாதுண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ப்ளூமிங் மிஷின் தான் உங்களுக்கு. ஓகே, வெங்காயத்தை நம்ம வந்து மாதிரி தோல் உரிச்சிட்டுங்க. ஸோ மேலே கீழே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வெட்டிட்டுங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் உள்ள வச்சுட்டுங்க, சென்டரா வச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து இது ட்ரெண்டிங்ல இருக்கலாம் ப்ளூமிங். ஆமா ஆமா ஆமா. ஓகே, இதுல வந்து நார்த்ல ரொம்ப ஃபேமஸ்ங்க. இப்போ நம்ம அதுல வந்து இப்போதான் ஃபேமஸ் ஆயிட்டு வருதுங்க உங்களுக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் பண்றவங்க, பீச் சைடு வியாபாரம் பண்றவங்க, சோ அந்த மாதிரி இது வந்து மேனுவல் ஆபரேட் தாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி இறக்கிட்டு இது பண்ணவே போதுங்க உங்களுக்கு. நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அது அவ்வளவுதான். பிரஸ் பண்ணா? ஆமா, பிரஸ் பண்ணா போதுங்க உங்களுக்கு. ஓகே, நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா கீழ வேக்கம் புஷ் இருக்குங்க உங்களுக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீ நம்ம அந்த டைல்ஸ்லயோ இல்ல கிரானைட்லயோ இல்ல எதில வந்து ஃபிளாட்டா வச்சிட்டோம்னா நல்லா வந்து கிரிப் உங்களுக்கு பிடிச்சுங்க. சோ இந்த இது சோ நவுறாது நவுறாது உங்களுக்கு. ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேங்க. ஓகே, இங்க பாருங்க, உள்ள வச்சிட்டுங்க. ஜஸ்ட் அவ்வளவுதானுங்களா? ஆமா, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெடி ஆயிரும். பா, ஈஸியான வேலையாட்டு இருக்கீங்கண்ணா. ஜஸ்ட் அந்த நம்ம அந்த லிக்யூ மசாலா மட்டும் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்தா சரிங்களா? ஓகே, ஃபுல்லாவே கட் ஆயிருங்க. ஆமா ஆமாங்கண்ணா. பா, இங்க பாருங்க, அப்படியே ஃப்ளவர் மாதிரி வந்துடும். ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு வந்துருங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வருங்க உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக அவுட்புட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சென்டரில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துடணுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து சாஸ். ஆமாம் ஆமாம், நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்பைஸியாக வச்சுட்டு மேலே மசாலாலாம் போட்டு. ஓகே, அப்படி நம்ம கொடுக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்ம பெரிய வெங்காயம் வேணாலும் இதில் போட்டுக்கலாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ நல்லா தான் சூப்பரான ஈஸியான வேலையாட்டு. ஆமாம் ஆமாம், சிம்பிள் வேலை தாங்கண்ணா. ஓகே, நல்லா ப்ராஃபிட் இருக்கக்கூடிய இது. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒன்று இருந்தாவே போதும். ஆமாம், ஒன்று இருந்தால் போதுங்க. நல்லா உங்களுக்கு வந்து இது நியூவாக இருக்கும். சும்மா எல்லாருமே ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம மார்க்கெட்டுக்கே கொஞ்சம் மார்க்கெட் வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே. ஓகே, சூப்பர்ண்ணா. இங்கே பாருங்கள், இந்த மிஷின் என்ன ரேட்னா வருது? இது வந்து 13,500 வருங்கண்ணா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஆனால் அந்த மிஷினை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் இதை வந்து பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வருங்க உங்களுக்கு. ஓகே, உள்ள ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில் வருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் தனியாக வந்துருங்க உங்களுக்கு. நம்ம வந்து கஸ்டமர் வந்து அங்கே ஃபிட் பண்ணிக்கணுங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 2 பிளேடு வருங்க உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா பிளேடு, 2 எக்ஸ்ட்ரா பிளேடு கொடுத்துருவீங்க. ஆல்ரெடி இதில் வந்து ஒன்று ஃபிட்டிங்கில் இருக்கும். ஓகே, ஒரு பிளேட் ஃபிட்டிங்கில் இருக்கும். ஓகே, நம்ம இதாகிடுச்சு அப்படின்னா கூட
இது வந்து இதுல ஒரு சின்ன கேப் இருக்குங்க. சோ இந்த ஹோல்ஸ்ல வந்து இதுல உள்ள விட்டுடுங்க. ஓகே. இதுல வந்து ஏத்தி விட்டுறணும். இதுல வந்து அப்பதான் வந்து சுத்தும் போது சுத்துங்க உங்களுக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை சுத்திட்டு இருக்க வேண்டியதுல ஜஸ்ட் இந்த லாக் ஓபன் பண்ணி விட்டு ஓகே. ரிலீஸ் பண்ணிட்டு இதல கொண்டு போய் பட்டன் இங்க ஃபிட் பண்ணிரணும். ஓகே. ஃபிட் பண்ணிட்டுங்க. நாம இப்போ சுத்த ஆரம்பிச்சலாங்க. ஓகே. போ. அவ்வளவுதானா? ஆமா ஆமா. பா. ஈஸியான வேலையா இருக்குதே. ஓகே. அவ்வளவுதானங்களா? அவ்வளவுதான். எடுத்துறவா? எடுத்துங்க எடுத்துங்கனா. ஓகே. இங்க பாருங்க. எடுத்தாச்சு. இது இதை எடுத்துட்டு இருக்கணும். லைட்டா மேல மேல கொண்டு வரணும்னா மேல கொண்டு வரட்டுங்களா? இது செட்டா? ஓ, டோட்டலாவே மேல கொண்டு வரணும். மேல கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இதை மட்டும் லைட்டா அதை குத்திக்கலாங்க. குத்தியாச்சு? ஆமா, குத்திட்டு இப்ப கீழே தட்டுங்க அப்படியே. ஜஸ்ட் அப்படியே? ஆமா, கீழே தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இறங்குங்க உங்களுக்கு. ஓ, சீக்கிரம் பிஸ்னஸ்ஸே ஆரம்பிச்சிடலாம் இருக்குன்னா. அங்கே பாருங்க, ஈஸியான வேலை, டக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து கையில் கூட இப்போ நம்ம தட்டலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கையிலையும் விரிச்சுக்கலாங்க உங்களுக்கு. ஓகே, அதுக்குள்ள அப்படியே ஊற வச்சு. ஆமா ஆமா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் உங்களுக்கு. சோ அதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதல போட்டுடுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. கார்ன்ஃபிளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம கஸ்டமர் மசாலானா மசாலா இல்ல மைனஸ் டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு கஸ்டமர் எப்படி கேக்குறங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறலாம் உங்களுக்கு. ஓகே, சூப்பர்ண்ணா. இதோட பிரைஸ் என்னன்னா வருது? அண்ணா, இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் மட்டும் வந்து வருங்க உங்களுக்கு. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1300 வருங்க உங்களுக்கு. 1300 வருது? ஆமா ஆமா ஆமா. ஓகே, சூப்பர்ண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப 1300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேடு எக்ஸ்ட்ரா பிளேடோடவே கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து தனியாக பண்ணலாம். அதாவது இந்த மிஷின் மட்டுமே கிடையாது, இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டிக்குமே கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் இருக்குது உங்களுக்கு? 12 இன்ச் இருக்குங்கன்னா. ஓகே, 14 இன்ச் இருக்குங்கன்னா இது வந்து 16 இன்ச்சுங்க. ஓகே, அதாவது கஸ்டமைஸாக நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். ஆமாம், கஸ்டமருக்கு எப்படி வேணாலும் உங்களோட டேங்க் கெப்பாசிட்டி சின்ன சைஸ் சின்ன சைஸ் வாங்கிக்கலாங்க, பெரிய சைஸ்னா பெரிய சைஸ் வாங்கிக்கலாங்க. ஆனால் இது என்னதுங்கண்ணா? அது நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் ஸ்பைரல் போட்டுட்டோ பண்ணுறாங்கன்னா லென்த் வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச் வருங்கன்னா 12 இன்ச் அகல வருங்க, 6 இன்ச் டெப்த் வரும் உங்களுக்கு. நீங்க ஸ்பைரல் போட்டோட போடுறீங்கன்னா வந்து பேஸ்கெட் எடுத்துட்டு நீங்க ஸ்பைரல் போட்டோட போடுவாங்க. ஸ்பைலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நகட்ஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா நீங்க வந்து பேஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. இதுலேயே வந்து ஹேண்டில் வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து லிட் வந்துடும். நைட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸும் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம்னா உள்ள எந்த எண்ணெய்களோ சேம் அதே மாதிரி தானா? பத்த வைக்கிறது அதே மாதிரி தானா? ஆமா, இக்னிஷன் ஆட்டோ இக்னிஷன்னா ஜஸ்ட் பிரஸ் பண்ணி அடிச்சீங்கனா அங்க போதும் உங்களுக்கு. லைட்டர் அடிச்சு உங்களுக்கு கீழ கொண்டு போனா லோ ஃப்ளேம் இது ஆஃப் ஆகுறது. ஆமாடா, ஓகே. கேஸ் கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ஆமா ஆமா. லோ பிரஷர் ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ணுங்க. அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ற ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ணுங்க. ஹோட்டலுக்கு யூஸ் பண்றது இதுக்கு யூஸ் பண்ண கூடாது. செட் ஆகாது. ஓகே, சூப்பர்ண்ணா. அதுலயே வந்து பாத்தீங்கனா இது வந்து சிங்கிள் டேங்க்ங்க. ஓகே, ரொட்டேஷன் பர் மினிட் வருங்க உங்களுக்கு. ஓகே, இது ஆபரேட்டிங் பண்ணாத வந்து 5 நிமிஷத்துக்கு மேல யூஸ் பண்ண கூடாது. நான் ஓகே ஆன் பண்ணீங்க அப்படினா இன்டர்வல் வந்து 10 மினிட்ஸ் கொடுக்குறேன். அது வந்து ஆர்பிஎம் அதிகமா இருக்கறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே நமக்கு அந்த ஹீட் ஆகறனால நமக்கு அது ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் மட்டும் டைமிங் சொல்லிருக்கீங்க. 5 நிமிஷத்துல அதை அரைச்சு முடிச்சிடுவீங்களா? ஆமா ஆமா, 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போடுற குவாண்டிட்டி வந்து அரைச்சு முடிச்சிடுங்க. ஓகே, டைமர் செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி டைமர் ஆப்ஷனோட வருங்க உங்களுக்கு. ஓகே, இதல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சின்ன கெபாசிட்டில இருந்து பெரிய கெபாசிட்டி, அதாவது 500 கிராம்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ கெபாசிட்டி வரைக்கும் இருக்கு. அது நம்ம அதே மாதிரி லாக் பண்ணிட்டு நம்ம புடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. புடிக்கணும்னா புடிக்கணும்ங்களா? ஓகே, நமக்கு இதாங்க புடிச்சு நம்ம லைட்டா டில் பண்ணனும். நான் டெமோ போடும்போது காமிக்கறேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா அரைபடும். இது ஆன் பண்ணப் போறோம். ஓகே, ஆன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது
டைரக்டா ஆஃப் வந்துரும். ஓகே, இது வந்து ரெடி ஆயிருங்களா? கிரைண்ட் ஆயிருக்கும் இருக்குங்களா? ஓகே, அப்பா என்னமா அது, அதாவது ஒரு கடையில இருக்கிற மாதிரியே இருக்குதே. ஓகே சூப்பர்ண்ணா, இது பிரைஸ் எவ்வளோன்னு சொன்னீங்க? ஓகே ஓகே படிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலயே எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏ டு செட் மோல் இருந்து பிரைஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நீங்களுமே பை பண்ணுற மாதிரி இருந்தால் லொக்கேஷன் மட்டும் கேட்டுக்கலாம் பிரதர். டேரெக்டான லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீலமேடுலேருந்து அவனாசி ரோடு வழியாக வரலாங்க, சத்தி ரோட்லேருந்து வரலாம் வரலாங்க, நம்ம ரெண்டு சென்டரில் இருக்குங்க. ஓகே, ஸோ அவனாசி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பீலமேட்லேருந்து ஒரு 2 kilometers வருங்க, சத்தி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers வருங்க உங்களுக்கு. ஓகே, ஷாப் ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் எல்லாம் எப்படி? காலை மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 6:00 வரைக்குங்க. ஓகே, மோஸ்ட்லி வந்து 9:00 இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 6:00 வந்துட்டால் ஓகேங்க உங்களுக்கு. கஸ்டமருக்கு வந்து ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு 2 hours நான் தேவை. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு 6:00 வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே சூப்பர்ண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் எங்களால் வர முடியல, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பார்க்குறாங்க, எனக்கு டெமோ வேணும் அப்படின்னா வீடியோ எடுத்து கொடுப்பீங்களா? ஆமாம், ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையும் எங்கள் யூடியூப் சேனல் தனியாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு, ஸோ லிங்க் நாங்கள் அனுப்பிடுவோம், கஸ்டமர் அது மூலியமாக பார்த்துக்கலாங்க. ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது எப்படி டெமோ எல்லாமே காட்டி, எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர்ண்ணா, அதே மாதிரி 7 days ஓப்பனில் இருக்குமா? 7 days கிடையாதுங்கண்ணா உங்களுக்கு, மண்டே டு சாட்டர்டேங்க உங்களுக்கு. சண்டேஸும் வந்து கால் பண்ணுங்க, நம்ம ஃப்ரீயா இருந்தா நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ற மாதிரி இருந்தா கூட. ஆமா ஆமா, சாட்டர்டே நைட் வந்து நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்களா நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடுவோம் உங்களுக்கு. நம்ம ஃப்ரீயா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வர சொல்லுவாங்க. ஓகே பிடிஸ், இப்போ பாத்தீங்கன்னா நீங்களுமே பை பண்ற மாதிரி இருந்தா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதே மாதிரி லொகேஷனும் கொடுக்குறேன். நீங்களுமே பை பண்ணி விசிட் பண்ணி பாருங்க, அதே மாதிரி பை பண்ணிக்கங்க. கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஷின் இருந்தாவே போதும், அதாவது ஒன்று செலக்ட் பண்ணாவே போதும், நீங்க கண்டிப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களுமே பை பண்ற மாதிரி இருந்தா ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்ணில் பார்க்கலாம். பாய்.